அன்னை சாரதையின் அன்புச் செல்வியரே செல்வர்களே நாளுக்கு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் அறம் என்ற பெரும் தலைப்பின் கீழ் அறத்தின் வல்லமை என்ற உட்தலைப்பில் இரண்டாவது செய்தியை இன்று பார்ப்போம் தர்மம் யாண்டும் பிரபஞ்சத்தில் நிலைபெற்றிருக்கிறது அதன் ஆதிக்கத்தை அழிக்க யாருக்கும் இயலாது தர்மம் யாண்டும் பிரபஞ்சத்தில் நிலை அதன் ஆதிக்கத்தை அழிக்க யாருக்கும் இயலாது இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு அருள் விருந்து உபதேச வாக்கியம் அதையும் சேர்த்து பார்த்து விடுவோம் தர்மத்தின் ஆட்சி தளர்வுறுவதில்லை தர்மத்தின் ஆட்சி தளர்வுருவதில்லை இப்போ தர்மம் யாண்டும் பிரபஞ்சத்தில் நிலைவிட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த பொழுதே பரமன் என்ன செய்து விட்டான் இது தர்மத்தோடு இருக்கட்டும்னு வச்சிட்டான் தர்மம் இல்லாம இந்த உலகமே இல்லை எப்படி வெண்மை நிறம் இல்லாமல் பால் இருக்க முடியாதோ எப்படி குளிர்ச்சி இல்லாமல் தண்ணீர் இருக்க முடியாதோ எப்படி சுடாமல் நெருப்பு இருக்க முடியாதோ அப்படி இயற்கை முழுவதும் தர்மம்னு இருக்கு ஏன்னா நாம பார்த்தோம் பிரபஞ்சம் இயற்கை என்பது உண்மையிலே உயிர்கள் மட்டுமல்ல ஜட பொருட்கள் உயிர்கள் அதுல தாவரங்களும் அடக்கம் சிற்று பேருயிர் எல்லாம் இருக்கு ஜடப்பொருட்கள் உயிர்கள் அப்புறம் இந்த உயிர்கள் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் தேவையான ஆற்றல்கள் அல்லது சக்திகள் அல்லது விஷயங்கள் இப்படி சக்திகள் பயன்படுத்தி உயிர்கள் வாழும்போது மோதல் வந்து விடாமல் இருப்பதற்காக அனைத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு நியத்தி அதையும் வச்சிருக்கிறார் நியத்திகள் பல வெவ்வேறு மட்டங்களிலே இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றன பார்த்திருக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இயற்கை இதுல கண்ணுக்கு தெரியக்கூடியது ஜட உயிர்களும் அதுல கூட நுண் கிருமிகள் போன்ற நுண்ணியவே தெரியாது தர்மம் எல்லாவற்றிலும் நுண்ணியது அதனால் நமக்கு அது தெரியறதில்லை ஆனா தர்மத்தின் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது தர்மம் இல்லாமல் இயற்கை இந்த ஜகத் இந்த உலகம் நிலை பெற்றிருக்காது அந்த தர்மத்தினுடைய ஆட்சிய மனிதர்களாலோ வேறு சக்திகளாலோ அழிக்க முடியாது

இந்த பூமியில இருக்க முடியுது இல்லைன்னா மொதந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி ஸ்தூலமான விதிகள் நியதிகள் நிறைவேறுவது ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஏற்புடையதா கூட இருக்கும் ஆனா மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அறநெறி தர்மம் பிரபஞ்சத்தை ஆளுகிறது அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரியறதில்ல தெரிய வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல ஏன்னா அவங்க விருப்பப்படி இருக்க முடியறதில்ல அப்போ உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தர்மம்ங்கிறது என்ன அதுதான் நம்ம பார்த்தோமே பிரபஞ்சம் முழுவதும் சக்தி தர்மம் மனிதனுடைய நிலையில பார்க்கும் பொழுது ரெண்டு விதமாக அதனுடைய தன்மையை பார்த்தவங்களுக்கு நினைவு இருக்கலாம் விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் சாமானிய தர்மம் என்பது மனிதன் தன்னுள் கொள்ள வேண்டிய நற்குணங்கள் உண்மையே பேசுவது பொய் பேசாதிருப்பது இது ஒரு நற்குணம் திருடாமை கள்ளாமை இது ஒரு நற்குணம் இப்படி நம்ம நற்குணங்களை பார்த்தோம் அப்புறம் விசேஷ தர்மம் என்பது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள் வாழ்வாதாரத்தை பெருக்குவது மட்டுமல்ல தான் வாழ்வதோடு தன்னோடு வாழக்கூடிய எல்லோரையும் வாழ வைத்துக்கொண்டு சமுதாயத்தை அமைதியாகவும் இனிமையாகவும் வாழக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக ஆக்கக்கூடியதுதான் ஒவ்வொரு தனிமனிதனும் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் அதை தான் விசேஷ தர்மம்னு சொன்னோம் அது பொதுவா அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் அந்த தொழில சரியா நேர்மையா செய்யணும் அதுல ஒரு நியத்து இருக்கு எப்படி நியத்தின்னு பார்ப்போம் தர்மத்தின் ஆட்சியை மீற முடியாது இது நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம் இப்ப உதாரணமா இந்த விசேஷ தர்மமாகிய கடமையை செய்வதில் ஒரு கொள்கை என்ன அப்படின்னா இந்த காலத்தில் வந்து தொழில் சங்கங்கள்னு வச்சு எங்களுடைய உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு போராடுறாங்க ஆனா போராட்டம் இல்லாமல் சுமுகமாக வாழணும்னு சொன்னா அதை உரிமையை விட கடமையை வலியுறுத்தணும் அப்பத்தான் போராட்டம் இல்லாமல் ஆனா வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆனந்தமா வாழலாம் அதுக்கு அடிப்படை நீதி நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒருவரின் கடமை அவரை சார்ந்து இருப்பவரின் உரிமை அந்த இன்னொருவரின் கடமை இவருக்கு உரிமை பரஸ்பரம் கடமை புரிந்தால் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருக்கும் உதாரணமா ஒரு வீட்டுல அப்பா வந்து தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை குடி ரேஸ் அது இதுன்னு கெட்ட செயல்களில் செலவழிக்காம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல கல்வி எல்லாம் கிடைக்கும் அவரே கூடி அப்படி இப்படி போய் பணத்தை கொட்டினார்னு கொட்டினார் குடும்பம் என்னாகும் அவரு ரோட்டில் மயங்கி விழுந்து கிடப்பாரு குடும்பத்துல பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் வேண்டியது கிடைக்காது ஒரே போராட்டம் அல்லல் மயம் அழுகை துயரம் தான் அப்ப அவரவர் கடமையை தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அதை கடைபிடிக்கல சந்தோஷமா வாழ முடியாது அவ்வளவுதான் சரி அப்போ கடமையிலேருந்து இருந்து அந்த தந்தை தவறும் போது அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை வாழ்க்கையில நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி நல்ல கல்வி அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு அப்பா வந்து நல்ல கஷ்டப்பட்டு ஒழிச்சு தன் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாரு அந்த அப்பா அம்மாவை வயசான காலத்துல மகன் பாத்துக்கல அப்படின்னா மருமகள் அதை செய்யல அப்படின்னு சொன்னா ஏன்னா மகன் பார்த்துக்கணும்னு நினைச்சாலும் மருமகள் வயசான ஒத்துழைச்சாத்தான் இருக்கு சாப்பாடு கிடைக்கும் ஒழுங்க அப்ப அந்த மருமகள் அதை செய்யல வச்சுக்குவோம் அப்ப என்னாகும் அவர்களுடைய கடமையிலே இந்த அந்த மகனும் மருமகளும் தம் கடமையிலிருந்து தவறும் போது தவறும்போது இருக்கு பாதுகாப்பு வயசான காலத்துல கிடைக்காது அதனால தான் நாம வலியுறுத்தணும் அவரவர் எல்லோரும் ஒத்தர் பாக்கி இல்லாம எல்லோரும் கடமையை செஞ்சா அப்படியே சமுதாயத்துல எல்லோருக்கும் உரிமைகளும் நிறைவேற்றப்பட்டுவிடும் இதுதான் தர்மம் அதனால தர்மத்தின் ஆதிக்கத்தை ஒழிக்க முடியாது என்ன கத்தினாலும் ஸ்ட்ரைக் பண்ணினாலும் கொடி பிடிச்சிட்டு தெருவில் நடந்தாலும் அமைதி வந்து விடாது கடமையை செய்யணும் இது போக இந்த ரெண்டு அம்சம் இருக்கு தர்மத்துல மனிதன் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்துல அது என்ன அப்படின்னா சமய சடங்குகள் கருத்தரிக்கிற நாள்ல இருந்து குழந்த பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கடைசில இறந்து அவனை சுடுகாட்டுல எரிச்சோ அல்லது இடுகாட்டுல புதைச்சோ அதுக்குண்டான சடங்குகள் செய்யற வரைக்கும் வாழ்க்கையில நிறைய சமயம் சார்ந்த சடங்குகள்லாம் இருக்கு அதை செய்யும் பொழுது இவனுக்கு அப்பாற்பட்ட தெய்வ சக்தியோடு இவனுக்கு ஒரு இணைப்பு கிடைக்கிறது இவனால முடியாத விஷயத்தையும் தெய்வத்திட்டே இருந்து அருளா நாம பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக இந்த சமய சடங்குகளை எல்லாம் செய்கிறோம் இது ரொம்ப அருமையா அழகா வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஹிந்து சனாதன தர்ம வாழ்க்கை முறையில அதை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது நம்ம மீறின ஒரு சக்தி நம்மை காக்கிறதுங்கிற ஒரு உறுதியும் அமைந்து வருகிறது அது இல்லாம முடியாது அது சமய சடங்குகள் அப்புறம் நாலாவதா நல்ல மனப்பான்மைகள் இப்ப உதாரணமா பெண்களை பார்த்தா ஒரு மனிதனுக்கு தவறான எண்ணம் வரக்கூடாது தன்னுடைய சகோதரியாகவோ தன் தாய் போலவோ தான் நினைக்கணும் இது ஒரு மனப்பான்மை அழிக்க அழிக்கக்கூடாது நன்றாக பயன்படுத்தணும் கூடாது இது ஒரு மனப்பான்மை இப்படி சமுதாயத்தை பொறுத்து தேசத்தை பொறுத்து அப்படியெல்லாம் மனப்பான்மைகள் எல்லாம் இருக்கு உலக மக்களை பொறுத்து மனிதர்களுக்குள்ள இனவாரியாக கருப்பினத்தவன் இவன் இந்த வெள்ளக்காரான் அப்படிங்கிற வேறுபாடு காட்டாம இருக்கிறது இப்படி நல்ல மனப்பான்மைகள் எல்லாம் வளர்த்துக் கொள்ளணும் அதுவும் தர்மத்தின் பார்ப்பட்டது நல்ல மனப்பான்மைகள் நல்ல குணங்கள் கடமைகள் அப்புறம் சமய சடங்குகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு தனி மனிதனின் தர்மம் இதையெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய இருந்தா சந்தோஷமா இருப்பாங்கிறது இல்லை அறத்தான் வருவதே இன்பம்னு பார்த்தோம் இல்லையா ஆனால தர்மத்தை கடைப்பிடிச்சாதான் அவன் சந்தோஷமா இருப்பான் தனி மனிதன் வாழ்க்கையில் அப்படித்தான் பிரபஞ்சம் முழுவதுக்கும் அப்படித்தான் ஒரு சமுதாயத்துக்கும் அப்படித்தான் எந்த மட்டத்துல நாம எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சமுதாயத்துல வந்து ஒழுக்கத்திலேந்து பிசகினா அது வீழ்ச்சி அடையும் அதனால தர்மத்தின் ஆட்சிதான் உலகம் முழுக்க இருக்கு அது தளர் ஊராது அதிலிருந்து யாராலும் அந்த ஆதிக்கத்தை முறியடிக்க முடியாது அதனால என்ன செய்யணும் முறையாக பின்பற்றி விடுவதே நல்லது தர்மம் யாண்டும் பிரபஞ்சத்தில் நிலைவிற்றிருக்கிறது அதன் ஆதிக்கத்தை அழிக்க யாருக்கும் இயலாது தர்மத்தின் ஆட்சி தளர்வுறுவதில்லை ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கே ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகராஜ் கே ஜெய்